Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. In the video, we will talk about Unit 1 Application of Computer topic. So, friends, video program. So, Application of Computer is the computer we will talk about the computer. So, we will use the computer in all fields. So, in the question, exam will talk about the exam. So in the field la use pannirukom appadina commona solla ponom appadina home la use pandrom. So then medical field la entertainment industry education government la then vandu banking business appuram training purpose kaga nam enna pandrom appadina use pannirukom okayla. So indha mari points potuttu idukulla or 4 5 points neenga eduna kuda podum. So appo home appdin paathukittom appadina anga enna mari la nam use pandrom na நம்ம வந்து பில் பே பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம நேரில் போய் அந்த ஆஃபீஸில் போய் நம்ம இந்த பில்லு இப்போ பே பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் இப்போ ரேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இபி பில் ஆகட்டும் இல்லை ரீசார்ஜ் பண்ணுறதாகட்டும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பில்லை கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் பே பண்ணுறோம் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மூவிஸ் பார்க்குறோம். ஸோ தேட்டருக்கு போகணும் அப்படின்ற வசதியில் ஃபேமிலியாக வந்து நம்ம வீட்லேயும் உட்காந்து மூவிஸ் பார்க்குறோம் தென் வந்து கேம்ஸ் விளாட்றோம் தென் வந்து சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஏதாவது கரண்ட் அப்டேட் வந்தது அப்படின்னா நம்ம வந்து நேரில் தான் அதை போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்லேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்டர்நெட் ஆக்சஸோட. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கார்பரேட்டட் எம்ப்ளாயீஸ் ஐடி எம்ப்ளாயீஸ் ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வீட்டில் இருந்துட்டே வேலை செய்யறதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்தே படிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் அடுத்த டாபிக் வந்து மெடிக்கல் ஃபீல்டு ஓகேங்களா. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட நேம்லேருந்து அந்த பேஷண்ட் வந்து என்ன மாதிரி அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க என்ன எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க எந்த மாதிரியான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்டர். ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அந்த பேஷண்ட்டோட நேமில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டோர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த நேன் அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த சர்ஜன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சர்ஜன்ஸ் வந்து ஸ்டேட்டாக போய் பேஷண்ட்டை ஆப்ரேட் பண்ணாமல் ரிமோட் மூலமாக அதாவது ரோபோட்டிக்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து பேஷண்ட்டை சர்ஜன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் பர்பஸ்க்காக இருக்குங்களா. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னா ரியல் பேஷண்ட் தேவைப்படாமல் ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலிமா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இதில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது இல்லாமல் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது இல்லாத ஒரு ஆப்ஜெக்டை ரியலாக காமிக்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட். தென் இந்த ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா மூவிஸ் பார்க்குறது ஸோ கேம்ஸ் விளையாடுறது ஸோ இதெல்லாமே புதுசு புதுசாக இருந்தது அப்படின்னா ஆன்லைனே நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரியலாக அந்த பிளேஸில் போய் அந்த அது எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ஸோ அந்த பிளேஸை கண் முன்னாடி நம்மக்கிட்டே கொண்டு வரதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ரியலாக கேம்ஸ் விளாட்றதோ இல்லை அந்த பிளேஸ்க்கு போகிறதோ ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் கேட்குறது. ஸோ அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ கிட்டார் வாசிக்கிறீங்கன்னா ஸோ அந்த கிட்டாரே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டரோ இல்லை ஃபோனோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிற வீடியோஸ் ஆடியோஸ்லாம் நம்ம ஃபீட் பண்ணி நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். தென் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியிலாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் டிசைனிங் பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸை அதாவது சாம்பிள் ப்ராடக்ட்ஸை விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியர் டிசைன் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மேக் பண்ணுற டிசைன் பர்பஸ்லாம் ரியலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்க்காக ஸோ வேறு வேறு இடத்துல இருக்க எம்ப்ளாயீஸ் மேனேஜர்ஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்க்காக அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் ரொம்பவே இது முக்கியமாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நேராக போய் படிக்கணும் ஸோ இல்லை அப்ராட் போய் படிக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எதுவாக இருந்தாலும் வீட்டிலேருந்தே நம்ம செய்யலாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒரு புக் வேணும் அப்படின்னா அவங்க நேரில் போய் அதை தேடி பார்த்து வாங்காமல் ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா அவங்க இ புக்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே டியூட்டோரியும் படிச்சிக்கலாம். கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்களா. ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ பீப்புள் ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் கீழே இருக்க அத்தனை பீப்புளோட டேட்டாவையும் அவங்க மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க மிசைல் டெவலப் பண்ணுறதா இருந்தால் ஸோ சேட்டலைட் ராக்கெட் லான்ச்சஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. நீ அடுத்தது பார்த்தோம்னா பேங்கிங். ஸோ பேங்கிங் வந்து அந்த பேங்க்கோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அந்த கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஸோ அந்த கஸ்டமர் வந்து என்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ் மேக் பண்ணுறாங்க எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்க எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் இதை மெயின்டைன் பண்ணுறதுனால மேனுவலாக ஏற்படுது பார்த்திங்களா. ஸோ மேனுவலாக வந்து சில மிஸ்டேக்ஸ் ஏற்படும்
டேட்டா ஸ்டோர் ஆகும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிஸ்டம் மூலிமா நம்ம செய்யும் போது ஸோ இந்த மாதிரியான தப்பில் நமக்கு அந்த இடத்துல ஏற்படுற வாய்ப்பு குறைவு. தென் அடுத்தது பார்த்தோம்னா ட்ரைனிங், ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங்கில் எந்த மாதிரியெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அது அப்படின்னா, ஸோ அவங்க போய் தினைக்கும் நேரில் தான் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாமல் ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாகவும் அவங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். ஸோ இதனால் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதனால் வந்து அந்த இடத்துல ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் கம்மியாகுது, ஸோ அவங்களோட மணி சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அந்த ட்ரைனிங்கில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா சில டாபிக்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதலாம் போதும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.